हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। जय राम क्षे श्रीगोविंदे विश्वसर्गादिकंदे पूर्णानंदे नित्यमास्ताम्मतिर्मे अज्ञाननीरधिरुपैति ययाविशेषं भक्तिपराप भजति परिपोषमुच्चैः तत्त्वं परं स्फुरति दुर्गमं अप्यजश्रं सत्कुण्यभृत्स्वरचितं प्रणमामि गीतं गौरां सुखसत्कुमुदप्रमोदिस्वाभीत्यया गोस्तमो निहन्त श्री कृष्ण चैतन्य सुधा निधर्मे मनोदितिष्ठन् स्वरतिं करोतु प्राचीनवाच सुविचार्य सोहम् अज्ञोऽपि गीतामृतलेशलिप्सुः यत प्रभोरेव मदेत तत्र शन्तक्षमध्वं शरणागतस्य तद्वाद्विसर्गो जनगात विप्लवो यस्मिन् प्रतिश्लोकमबध्यवत्यपि नामानन्तस्य तोङ्कितान्यत् शृण्वन्ति गायन्ति गृणन्ति साधवः सर्वोपनिषतो गावः दोक्ता गोपानन्दनः पार्थो वत्स सुदीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् मूकं करोति वाचालं फङ्गुं लङ्कयते गिरिं यत्कृपादमहं वन्दे परमानन्दमाधवं स्वधर्मज्ञानवैराग्यसाध्यभक्त्येव गोचरः नारायणः परब्रह्म गीता शास्त्रे समेरितः ज्ञानकर्मात्मिके निष्ठे योगलक्ष्ये संस्कृते आत्मानुभूतिसिद्ध्यर्थे पूर्वशक्त्येन चोदिते नित्यात्मसङ्गकर्मेह गोचरः सांख्ययोगादिः द्वितीये चतुर्थी लक्ष्या प्रोक्ता षण्मोहशान्तये। हरे कृष्ण, எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு இந்த பகவத்கீதையினுடைய 66வது நாள் இருக்கும். ரெண்டாம் அத்தியாயத்தினுடைய 64 மற்றும் 65 இந்த ரெண்டு ஸ்லோகங்களை பார்க்க போறோம்.
இந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான விளக்கம் என்ன சொல்லி பார்க்க ஆரம்பிக்கலாம். ரெண்டாம் அத்தியாயம் பதம் எண் 64. ராக த்வேஷ விமுக்தைஸ்து விஷயானிந்த்ரியைஷ்சரன் ஆத்மவஸ்யேர்விதேயாத்மா பிரசாதமதிகச்சதி. பதம் எண் 66. பிரசாதே சர்வ துக்கானாம் ஹான்யோ ரஸ்யோபஜாயதே பிரசன்ன சேத சௌக்யாசோ புத்தி பரிவத் புத்தி பரியவஸ்தித பரியவஸ்ததே. இதற்கான மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கிய ஒரு அருத்துராசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா அகில உள்ள கிருஷ்ண பக்திய காஸ்தாபகாச்சாரியர் மொழிபெயர்ப்பு 64 ஸ்லோகம். எல்லா விதமான விருப்பு வெறுப்புகளிலிருந்தும் விடுபட்டு விடுதலைக்கான விதிகளால் புலன்களை கட்டுப்படுத்துபவன் கடவுளின் முழு கருணையை அடைய முடியும். இவ்வாறு கிருஷ்ண உணர்வில் நிலையுற்றவனுக்கு ஜட உலகின் மூவகை துன்பங்களால் பாதிப்பு ஏற்படுவதில்லை. இத்தகைய திருப்தியுற்ற உணர்வில் அவனது புத்தி வெகு விரைவில் நிலை பெறுகின்றது. சோ நம்மளுக்கு அந்த ஒரு சில தினங்களால் நம்ம அர்ஜுனுடைய கேள்விகளை பார்த்துட்டு இருக்கோம். அர்ஜுனுடைய கேள்விகள் என்ன அப்படின்னா சித பிரஜனுடைய குணங்களை பத்தி கேட்டிருந்தார். ஸ்தித பிரக்யன் அப்படின்னு யார சொல்றோம்? ஸ்தித அப்படின்னா நிலை பெற்ற, பிராக்யம் பிரக்ய அப்படின்னா பிரகிருஷ்ட ரூபேன ஞானம், சிறப்பு வாய்ந்த ஞானம், முழுமையான ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எது முழுமையான ஞானம்? முழுமையான ஞானம் அப்படின்னா நான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுதான் உண்மையான முழுமையான ஞானம். மற்ற ஞானங்கள் எல்லாம் ஏதோ சம்பந்தப்பட்ட ரிலேட்டிவ் ட்ரூத் தான். அப்சல்யூட் ட்ரூத் அப்படின்றது நம்முடைய உண்மையான ஞானம் அப்படிங்கிறது ஆத்ம ஞானம் மட்டும்தான். சோ அப்படி இந்த ஆத்மாவை யார் ஒருவன் உணர்ந்துட்டானோ அவனுக்கு பேர் என்ன சொல்றோம்? சித பிரஜன் அப்படின்னு சொல்றோம். அந்த சித பிரஜனுடைய குணங்களை பற்றி அர்ஜுனன் கேள்வி கேட்டிருந்தார். சோ அதுல நான்காவது கேள்விக்கு தான் கிருஷ்ணருக்கு பதில் சொல்ல போறார். அவர் கேட்ட மூன்று கேள்விகள்ல முதல் கேள்வி சித பிரஜனுடைய வரையறை எப்படிப்பட்டதா இருக்கும், இரண்டாம் கேள்வி இந்த சித பிரஜன் எப்படி அமர்வான், எப்படி தன்னுடைய குணங்களை கட்டுப்படுத்துவான், பிரச்சனையான காலங்கள்ல எப்படி கட்டுப்படுத்துவான், எப்படி பேசுவான் அப்படின்னு சொல்றார். இரண்டாவது கேள்வி அதாவது இந்த உலகத்தை அவன் எப்படி பாக்குறான், இந்த உலகத்துல வரக்கூடிய இருமைகளை அவன் எப்படி எதிர்நோக்குறான் அப்படின்றத இரண்டாவது கேள்வி கேட்கிறான். மூன்றாவது கேள்வியாக அப்படி இருமைகள் வரும்போது தன்னுடைய புலன்களை அவன் எப்படி அடக்கி ஆள்றான் அப்படின்றது மூன்றாவது கேள்வி. நான்காவது கேள்வி இப்ப பார்க்க போனது கிம் பிரஜயத, கிம் பிரஜயத அப்படின்னா தன்னுடைய புலன்களை அவன் எப்படி செயல்படுத்துறான் அப்படின்ற விஷயத்த சொல்றான். ஏன்னா புலன்களை நம்ம அடக்கியே வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா, அந்த புலன்கள் என்ன பண்ணும், தேவை இடத்துல செயல்படுத்தவும் செய்யும். அந்த புலன்களை அவன் எப்படி செயல்படுத்துறான், கிம் பிரஜயத அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்றார். சோ இந்த ஸ்லோகம் தொடக்கமாக 64 ஸ்லோகம் தொடக்கமாக 71 ஸ்லோகம் வரைக்கும் அதாவது வரக்கூடிய 8 ஸ்லோகங்களால கிருஷ்ணர் இந்த கேள்விக்கு பதில் சொல்றார். கிம் பிரஜயத அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கார். நமக்கு தெரியும் கடந்த ஒரு சில ஸ்லோகங்களால, கடந்த 4 ஸ்லோகங்களால கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படின்னா, என் மேல தியானத்தை வை, என் மேல தியானத்தை வைக்கிறதுனால புலன்களை நீ வெகு விரைவில் என்ன பண்ண முடியும், அடக்க முடியும். அப்படி இல்லைன்னா என் மேல தியானத்தை வைக்காம உனக்கு ஞானம் இருந்தாலும் புலன்களை அடக்கினாலுமே கூட உன்னால என்ன பண்ண முடியாது, அந்த புலன்களை அடக்க முடியாது. காரணம் என்ன, ராகத்வேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள், விஷய சுகங்கள் மேல இருக்கக்கூடிய பற்றுதல் வெறுப்பு, இல்லைன்னா இந்த சம்ஸ்காரங்கள், இந்த வாசனைகள் உன்னுடைய மனசுல இருந்துட்டே இருக்கிறதுனால அது எப்ப வேணா வெளில வரும், எப்ப வேணா உன்னை கவுத்து விட்டுரும். ஆனா எப்ப அந்த மனசை என்கிட்ட கொடுத்துட்டியோ அப்ப என்ன பண்ண முடியும், நீ வந்து இதுல இருந்து வெளில வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மத்பரஹா அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தின 61 ஞாபகம். இப்ப கிருஷ்ணன் என்ன பேசுறாரு அப்படின்னா, அப்படி என் மேல் தியானம் வைப்பதால் என்ன நேரும் அப்படின்றத அடுத்த இந்த 2 ஸ்லோகத்துல சொல்ற, போன 2 ஸ்லோகத்துல அதாவது 62 63 இந்த 2 ஸ்லோகத்தினால என் மேல நீ தியானத்தை வைக்கல அப்படின்னா வரக்கூடிய விபரீதங்கள் என்ன அப்படின்றது 62 63 சொன்னான். தியாயதோ விஷயான் பூசா அப்படின்ற ஸ்லோகத்துல ஆரம்பிச்சு அவன் பிரணஷதி அப்படின்ற விஷயம் அப்படி சொன்னான். எப்படி தன் மேல தியானத்தை வைக்கல அப்படின்னா ஒருவன் அழிந்து போறான் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இப்ப 2 ஸ்லோகத்துல, இந்த 2 ஸ்லோகத்தினால என் மேல தியானம் செய்யறதுனால வரக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்றான். என்ன சொல்றாரு இந்த ஸ்லோகம், இந்த இந்த பதில்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிருஷ்ணர் எப்ப ஒருவனுடைய மனதானது என்னிடம் நிலை பெற்றிருக்கோ, எப்ப ஒருவனுடைய மனதை என்னிடம் கொடுத்துட்டானோ அப்படி என்னிடம் கொடுத்த மனமானது தூய்மை அடைஞ்சது. தூய்மை அடைந்த மனம் அப்படிங்கிறது சங்கல்ப விகல்ப அப்படின்னு ரெண்டு காரணங்களை செய்யாது.
மனத்தினுடைய ரெண்டு முக்கியமான விசேஷங்கள், முக்கியமான செயல்பாடுகள் என்ன அப்படின்னா சங்கல்ப விகல்ப, ஏற்றுக்கொள்ளுதல் நிராகரித்தல் அப்படின்னு ரெண்டு விஷயம். மனசு எப்பயும் இது ரெண்டு தான் பண்ணும், எனக்கு தேவையான விஷயத்தை ஏத்துக்கும் தேவையில்லாம் விடணும். இப்படி நம்ம என்ன பண்றோம், இந்த உலகத்துல எல்லாமே நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கோம், எனக்கு இது வேணும் வேண்டாம் வேண்டும் வேண்டாம் வேண்டும் வேண்டும் விருப்பு வெறுப்பு இருந்துட்டு இருக்கும். ஆனா இந்த விருப்பு வெறுப்பு அப்படின்னு ரெண்டு விஷயத்துல ஒருத்தன் வெளியில வரும். ஏன்னா பொதுவா மனசு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு உபயோகம் இல்லாத விஷயத்தினால விருப்பத்தை கொள்ளும். நமக்கு எது உபயோகமா இருக்குமோ நமக்கு எது தேவையோ அது மேல என்ன பண்ணும், வெறுப்பை ஏற்படுத்து. அதனாலதான் நம்ம மனசாலதான் கெட்டு போறோம். மனக காரணம் பந்த மோக்ஷயோகோ அப்படின்னு சாஸ்திரமே சொல்லுது. மனம்தான் என்ன ஆகுது, ஒருவனுடைய பந்தத்துக்கும் காரணமா இருக்கு, ஒருத்தனுடைய மோட்சத்துக்கும் காரணமா இருக்கு. மனசு எப்ப நம்ம அதிகாரத்துல இருக்கோ, நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கோ, அப்ப என்ன பண்றான் அவன், நல்ல விஷயத்து மேல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்மளுக்கு படிக்கிறதுல வரக்கூடிய கான்சன்ட்ரேஷன் வர்றது கிடையாது, சினிமா பார்க்கும் போது வரக்கூடிய கான்சன்ட்ரேஷன் படிப்புல வர்றது கிடையாது. ஸோ மனசானது எப்ப சினிமா பார்க்கறது எவ்வளவு கான்சன்ட்ரேட்டா பாக்கிறமோ அது போல மனசு வந்து படிப்புலயும் வர ஆரம்பிச்சது அப்படின்னா எவ்வளவு ஈஸியா இருக்கும் படிக்கிறது அப்படின்றது. ஏன் காரணம் என்னது, மனசு இது வேணும் இது வேணும்னு சொன்ன நிராகரிச்சுட்டே இருக்கு. ஸோ அப்படி மனசுடைய குணங்கள் இது என்னது, ராக துவேஷ. இங்க கிருஷ்ணர் அதான் சொல்றாரு இந்த 64 ஸ்லோகத்துல, அந்த மனதை எப்ப என்கிட்ட கொடுத்துட்டியோ, என்னுடைய தியானத்துல அந்த மனசை எப்ப ஈடுபடுத்திட்டியோ, அப்ப என்ன ஆகும், மனசு ராகத்வேஷ விமுக்தைஸ்து, அந்த ராகத்வேஷங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விருப்பு வெறுப்பு பற்றுதல் அப்புறம் துரத்தல் அப்படின்ற இந்த ரெண்டு விஷயத்துல என்ன பண்ணுது, விடுபடுது. விமுக்தைஸ்து விடுபடுது. அப்புறம் என்னது, விஷயான் இந்திரியைச்சரன். அப்ப என்னது, அவனுடைய இந்திரியங்கள் எல்லாமே விஷயா இந்திரியா இந்திரியங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த புலன்கள் எல்லாம் இந்த புலன் நுகர்ச்சி பொருட்கள் மேல போகாத என்ன பண்ணுது, தடுத்து நிறுத்திடுது. விஷயா இந்திரியை சரண், சரண சரதி, சரண நகருது அப்படின்னு சொல்லி சொல்றோம். கதி அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு, சரண் அப்படின்ற தாத்துக்கு கதி பக்ஷா யோகோ அப்படின்னு ரெண்டு அர்த்தத்தை கொடுக்குறான். கதி அப்படின்னா நகர்றா, சரண் சரதி அப்படின்னு சொல்லி சொன்னா நகர்றது. அவன் என்ன பண்றான், இந்த புலன்களை நகர்த்துறான், இந்த புலன்களை உபயோகப்படுத்துறான். எப்படி உபயோகப்படுத்துறான், கட்டுப்படுத்தப்பட்ட மனசோடு இந்த புலன்களை உபயோகப்படுத்துறான். அப்படி உபயோகப்படுத்தும் போது இப்ப என்ன ஆகுது, அந்த மனசு கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால இது வேணும் இது வேணான்னு சொல்லாது. என்ன பண்ணும், இது பகவானுடையது எல்லாத்தையும் என்ன பண்ணும், அது ஏத்துக்கும். அங்க விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறதுமே இருக்காது. பகவானுடைய இஷ்டம் இது, பகவானுடைய இஷ்டம் இது, பகவானுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டே அவன் கொண்டு போயிருவானே தவிர எதையுமே எனக்கு வேணும் வேண்டாம் அப்படின்ற பௌதிகமான கண்ணோட்டத்துல அவன் பார்க்க போறது கிடையாது. ராக துவேஷ விமுக்தைஷ்டு விஷயான் இந்திரியேஸ்வரன் ஆத்மவசிய விஹேய ஆத்மா. எனக்கு எதனால அவனுக்கு இப்படி ஆனது, ஆத்மவசிய, ஏன்னா அவனுடைய ஆத்மா அவனுடைய வசத்துல இருக்கு அப்படின்னா அவன் ஸ்திரமான புத்தியில இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஆத்மவசிய விதேய ஆத்மா, ஏன் அவன் அப்படி இருக்கான், விதேய ஆத்மா, ஏன்னா அவன் பகுத்தறிவான ஒரு ஆத்மாவா இருக்கான். காரணம் என்னது, அவன் மனசை கிருஷ்ணர்கிட்ட கொடுத்துட்டான். சோ கிருஷ்ணர்கிட்ட கொடுத்த மனசா, கிருஷ்ணர்கிட்ட அவனுடைய மனசை கொடுத்தவனுக்கு என்ன சொல்றோம், விதேய ஆத்மான்னு சொல்லி சொல்றோம். அர்த்தம் பேர் வேணா வச்சுக்கலாம், விதேய ஆத்மான்னு பேர் வச்சுக்கலாம். விதேய ஆத்மானா கிருஷ்ணரிடம் தன்னுடைய மனதை பறி கொடுத்தவன், கிருஷ்ணனுடைய மன கிருஷ்ணனிட்டல் தன்னுடைய மனதை வைத்தவன் அப்படின்றதுதான் அர்த்தம் விதேய ஆத்மா. பிரசாதம் அதிகச்சதி, பிரசாதம் அதிகச்சதி, அவன் என்ன பண்ற, ரொம்ப சீக்கிரமாகவே பிரசாதத்தை பெறுகிறான். பிரசாதம் அப்படின்னா இங்க பகவானுடைய கருணையை பெறுகிறான், இல்ல பகவானுடைய தரிசனத்தை பெறுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ இந்த இப்படி யார் ஒருவன் இந்த மனதை வந்து பகவானுடைய தியானத்துல வைக்க ஆரம்பிக்கிறான், என்ன பண்றான், அந்யோன்யாசிரய தோஷம் அப்படின்னு தோஷத்துல இருந்து வெளில வரான். நேற்று நம்ம பேசிட்டு இருந்தோம் அந்யோன்யா ஆசிரிய தோஷம் அப்படின்னு. அந்யோன்ய தோஷம்னா என்னது, நான் என்னுடைய சொந்த முயற்சியினால் இந்த ஆத்மாவை உணர்ந்துடுவேன், நான் சொந்த முயற்சியினால இந்த புலன்களை கட்டுப்படுத்திடுவேன் அப்படின்ற ஒரு தப்பான எண்ணம் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன சொல்றோம், அந்யோன்ய தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த அந்யோன்ய தோஷத்தை ஒருவன் வெற்றி கொண்டு என்ன பண்ண முடியுமா, இந்த ராகத்வேஷங்கள்ல இருந்து ஒருத்தன் வெளில வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படி வெளில வந்த பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு ரெண்டு விஷயம் நடக்குது. ஒருவன் இந்த மனசை தூய்மைப்படுத்துறான், பகவானுடைய தியானத்துல வச்சு மனசை தூய்மைப்படுத்துறான். மனசை தூய்மைப்படுத்தும் போது அவனுக்கு ரெண்டு நல்ல விஷயங்கள் நடக்குது. என்ன விஷயம் நடக்குது, முதல்ல மனசு தூய்மைப்படுத்துறதுனால அவனுக்கு ராகத்வேஷம் அப்படிங்கிற இந்த விருப்பு வெறுப்புல இருந்து வெளில வரும், இது தாழ்ந்த பலன். ரெண்டாவது பலன் என்ன அப்படின்னா பிரசாதம் அதிகச்சதி, அவனுக்கு பகவானினுடைய கருணை அப்படிங்கிற ரொம்ப சீக்கிரமா கிடைக்குது அப்படின்னு சொல்றான். சொன்னா 65 சொல்ற சொல்றான், பிரசாதே சர்வ துக்கானாம் தான்யோரஸ்யோபஜாயதே பிரசன்ன சேதசோ ஹ்யாசோ புத்தி பரியவஸ்தித பரியவஸ்ததே சொல்றாரு.
பிரசாதே சர்வ துக்கானாம் சொல்ற. எப்ப ஒருவனுக்கு பகவானுடைய கருணை அப்படிங்கிறது கிடைச்சிருச்சோ, பிரசாதம் அப்படின்னா கருணை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அமைதியான மனது, தூய்மையான மனதா என்ன சொல்றோம், அமைதியான மனதுன்னு சொல்லி சொல்றோம். எப்ப மனசு தூய்மையா இருக்கோ அப்ப மனசு அமைதியா இருக்கும். எப்ப மனசுல நிறைய ஆசைகள் இருக்கோ அவன் மனசு எப்பயும் சஞ்சலம் அடைச்சிட்டே இருக்கும், எப்பவும் குழப்பத்திலே இருக்கும். ஸோ தூய்மை அடைந்த மனது அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த மனசுல கிருஷ்ணரை தவிர ஒன்றும் கிடையாது, அந்த மனசுல ஆத்மாவை உணரணும் அப்படின்ற எண்ணத்தை தவிர ஒன்றும் கிடையாது. அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் மனசை நினைக்கிறான், இது ஆத்மாவிற்காக, இது ஆன்மீக வாழ்விற்காக, இது பகவானை திருப்திப்படுத்துவதற்காக அப்படின்ற எண்ணத்தோட அவன் தன்னுடைய காரியங்களை செய்யும் போது என்ன ஆகுது, மனசு ரொம்ப பிரசாந்தம் அடையுது. அப்படி பிரசாந்தம் அடைஞ்ச மனசோட ராகவேஷங்கள்ல வெளில வரான், ராகத்வேஷங்கள் வந்து வெளில வந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு முதல்ல இந்திரியம் அப்படிங்கிறது அவனுடைய கட்டுப்பாட்டுல வருது, ரெண்டாவது அவனுக்கு பகவானுடைய கருணை அப்படிங்கிறது கிடைக்குதுன்னு சொல்லி சொல்றான். இந்திரிய கட்டுப்பாடு பகவானுடைய கருணை இது ரெண்டும் கிடைக்குது மனம் அப்படிங்கிற தூய்மை அடையும் பொழுது. இப்போ என்ன சொல்றார், பிரசாதே சர்வ துக்கானாம். அப்படி பகவானுடைய கருணை கிடைச்சதா என்ன ஆகும், எல்லா துக்கமும் நீங்க பெறுது. பிரசாதே சர்வ துக்கானாம், துக்கம் வந்தாலும் அவனுக்கு துக்கமா தெரியறது கிடையாது, அது துக்கங்களை அவனை தொட்டுறது கிடையாதுன்னு சொல்லி சொல்றான். எப்படி ஒருவன் வந்து வயரை தொட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஷாக் அடிக்கும், பட் மேல ஒரு கிளவுஸ் போட்டுட்டு தொட்டோம் அப்படின்னா ஷாக் அடிக்க போறது கிடையாது. அது போல பகவான் அப்படின்ற அவரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பகவான் பக்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு துக்கம் வந்தாலும் அந்த துக்கத்தை நம்ம ரொம்ப எளிமையாக வெற்றி கொள்ள முடியும், அந்த துக்கத்திலிருந்து வெளில வர முடியும். என்ன சொல்றாரு, பிரசாதே சர்வ துக்கான ஹான்யோர் அசோபஜாயதே அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸோ அப்படி அவன் அந்த மனசுல வந்து அமைதியானவர் என்ன பண்றான், பிரசன்ன சேத்தசோ ஹியாசு, பிரசன்ன சேத பிரசன்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப தூய்மையான எந்தவித கலமும் இல்லாமல் சஞ்சலமும் இல்லாத மனசு பிரசன்ன சேத்தசார. ஆசு ஆசு வந்து ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப விரைவாக என்ன பண்றான், புத்திர் பரியவஸ்திதா, ரொம்ப என்ன பண்ற ரொம்ப சீக்கிரமாகவே புத்தியில் நிறை பெறுகிறான் அப்படின்னு சொல்றான். ரொம்ப சீக்கிரமாக புத்தி நிலை பெறுகிறான்னு என்ன அர்த்தம், ஆத்மாவை நிலை பெறுகிறான் அப்படின்னு அர்த்தம். இப்படிதான் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல இந்த ரெண்டு ஸ்லோகங்களையும் விளக்குறார். அதாவது துக்கம் அப்படிங்கிறது விலகுதுன்னு சொல்லி சொல்றார். ஸ்ரீ ரூப கோஸ்வாமி சொல்றார், பக்தியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய பலன்கள் என்னன்னு சொல்லி சொல்றார். பக்தி எடுத்துக்கும் போது வரக்கூடிய முதல் பலன் என்ன அப்படின்னா கிளேஷாக்னிகி. கிளேஷாக்னிகி அப்படின்னா துக்கங்கள், துக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய காட்டுத்திலிருந்து ஒருத்தர் வெளில வர முடியுமா, கிளேஷ அக்னி, கிளேஷம் அப்படின்னா துக்கம். சோ அக்னி கிளேஷங்க எப்படி இருக்கா, துக்கம் அப்படிங்கிறது நம்மளை நம்மளை சுத்தி நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு. எங்க தொட்டாலும் நெருப்பு, எங்க சுத்தினாலும் நெருப்பு, ஒரு பெரிய காட்டுக்குள்ள நெருப்பு பிடிச்சிருச்சு அப்படின்னா அங்க அங்க இருக்கக்கூடிய வனவிலங்குகள்லாம் எங்கேயும் தப்பிச்சு போறது வழியே கிடையாது, எல்லாம் உள்ள எரிஞ்சு சாம்பலாக வேண்டியதுதான். சோ அப்படி இந்த ஜட பிரபஞ்சம் அப்படின்ற இந்த ஒரு காட்டுத்தீல நம்ம எல்லாரும் மாட்டிட்டு இருக்கோம். இந்த காட்டுத்தீலேருந்து ஒருத்தர் எப்ப வெளில வர முடியும் அப்படின்னா, எப்ப ஒருவன் பகவானுடைய தியானத்துல ஈடுபட ஆரம்பிக்கிறான், என்ன பண்றான், இந்த உலகத்துல இருந்தாலுமே அவன் என்ன பண்றான், உண்மையில இந்த உலகத்துல இருக்கிறது கிடையாது, இந்த உலகத்துல இருந்து வேறுபட்டவனா இருக்கான். ஏன்னா அவன் தன்னை உணர்ந்துட்டான், ஆத்மாவை உணர்ந்துட்டான், அதே போல பகவானுடைய சங்கத்துக்கு வந்துட்டான். இது ரெண்டு நடந்துருச்சு அப்படின்னா அவனை எந்த துக்கமும் தொடர்றது கிடையாது அப்படின்னு சொல்றான். பாகவத்திலையும் சரி பகவத்கீதையும் சரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அனாலஜிஸ் இது, முன்னாடி சொல்லியிருக்கோம். சினிமா பார்த்துட்டு இருக்கோம், சினிமா ஹாலில் சுற்றி எல்லாரும் ஃபர்ஸ்ட் சினிமா ஹாலுக்கு போனோடனே ஃபர்ஸ்ட் பண்ற வேலை என்ன அப்படின்னா எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணும், எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணால் சினிமா என்ஜாய் பண்ண முடியும். ஸோ எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, எல்லா ஸ்க்ரீனையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க, ஃபுல்லாக இருட்டையும் இருட்டான என்ன பண்ணுறோம், சார் சினிமா பார்த்து அதில் நம்ம இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் இந்த உலகம் என்ன ஆகுது, முதல்ல இருட்டாகிடுது, இந்த உலகமே அறியாமை நிறைஞ்ச உலகம் தான். ஸோ முதல்ல என்ன பண்ணணும், நம்மளே அறியாமையில ஈடுபடுத்திக்கிறோம், அதுக்கப்புறம் என்ன பண்றோம், இதை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறோம், இந்த உலகத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்படி அந்த சினிமா பார்த்துட்டு எல்லாரும் ஓவர் அழுதுட்டு இருக்காங்க, அழுதுட்டு இருக்கும் போது நடுவில் ஒருத்த மட்டும் கொஞ்சம் முழிச்சுக்கிட்டான், என்னடா அது ஓல் சினிமா தேட்டர் அழுதுட்டு இருக்கு, நான் என்னடா அழுதுட்டு இருக்கேங்க, நான் யாருடா அப்படின்னு உண்மையான அவன் யோசிச்சு பார்க்கறான். நான் வந்து பெரிய ஒரு கோட்டீஸ்வரனுடைய மகன், எனக்கு எங்க அப்பா காத்துட்டு இருக்காரு, பெரிய விருந்து விருந்து வச்சு காத்துட்டு இருக்காரு, நான் எங்க அப்பா கிட்ட போய் சேராம இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அந்த துக்ககரமான சூழ்நிலை, எல்லாரும் துக்ககரமான சூழ்நிலை இருக்காங்க, ஆனா அவன் என்ன பண்றான், துக்கத்துல ஈடுபடுறது கிடையாது. காரணம் என்னது, அவனுடைய மனசு அவனுடைய அப்பா கிட்ட போயிடுச்சு, மனம்தான் காரணம். இவங்க மனசுல எங்க இருக்கு, அந்த சினிமாவுக்கூடிய கேரக்டர்லயே இருக்கு, இந்த சினிமாவில காட்டக்கூடிய துக்கமான விஷயத்தையே பார்த்து 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 அழுதுட்டு இருக்காங்க.
ஆனா நம்ம மனசு எப்ப கொஞ்சம் வெளில வருதோ அப்ப பெரிய பிரபஞ்சத்தை பார்க்க முடியும். நம்முடைய மனசு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப குறுகி போயிடுச்சு, வீட்டுக்குள்ள இருந்து 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 ரொம்ப குறுகி போயிட்டோம். ஸோ கோயிலுக்குள்ள போனீங்கன்னா மனசு ரொம்ப விசாலமாகும். அதனால கோயில்கள்லாம் ரொம்ப ஹைட்டா ரொம்ப உயரமா கட்டி வச்சாங்க. இன்னைக்கு கூட வீடுலாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப உயரமான வீடு இருக்கு. வீட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னாவே கொஞ்சம் மனசு வித்தியாசமா இருக்கும், ரொம்ப பரந்த மனசோட இருக்கிற மாதிரி இருக்கும். இதே ரொம்ப இன்னைக்கெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன அப்பார்ட்மெண்ட் எல்லாம் குறி குறி ஒரு சின்ன என்ன சொல்லு புறா கூடுன்னு சொல்லி சொல்லுவாங்க, சில ப்ரோப்பா புறா கூடு மாதிரி இல்ல எலி எலி பொந்து மாதிரி என்ன பண்றாங்க, சின்ன 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 சின்னதா வீடு எல்லாம் கட்டி வச்சுட்டு நான் எனது நான் எனது அப்படின்ற எல்லாத்தையும் என்ன பண்றோம், ரொம்ப சின்ன சின்னதா சுருக்கிக்கிறோம், மனசு ரொம்ப சுருங்கி போயிடும். எப்ப நம்ம ஆன்மீகத்தை எடுத்துக்கிறோம்னா மனசானது விசாலமாகும். நான் எனது, ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சாஸ்திரம் நம்மளை சொல்லி கொடுக்க நான் எனது இல்லப்பா, நம்மளை சுத்தி 33 கோடி தேவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ வந்து தனியா கிடையாது, உனக்கு மேல 33 கோடி தேவர்களை பார்த்துட்டே இருக்காங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி அப்படி ஒரு விஷயத்த கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவன் இயல்பாகவே எந்த விதமான பாபகரமான காரியங்கள் ஈடுபட மாட்டான். அதே போல என்னைக்குமே நான் தனியா இருக்கனே, ஐயோ இப்படி இருக்கனே, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க மாட்டான். இன்னைக்கும் தேவர்கள் என்ன சுத்தி இருக்காங்க, அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க நல்லது பண்றாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் இருப்பானே தவிர, இதெல்லாம் என்னுடைய ஏற்பாடு, இதெல்லாம் அவர்களுடைய ஏற்பாடு இருக்கலாம், ஏதோ ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அதை தைரியமா எடுத்துக்கிறானே தவிர அவனால துக்கப்படுறது கிடையாது. ஸோ அப்படிதான் நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப விசாலமான ஒரு புத்திக்கு ஒரு உலகத்துக்கு சாஸ்திரம் நம்மளை கொண்டு போகுது. ஆனா இந்த உலகம் என்ன பண்ணுது, நம்மளை ரொம்ப சுருக்கி 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 ரொம்ப ரொம்ப சின்ன உலகத்தை நம்மளை கொண்டு போய் வச்சிருது. ஸோ அதான் இங்க சொல்றாரு, இந்த துக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடமும், இந்த அஜ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியதும், இல்ல மலம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவையில்லா அழுக்குகள், இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய இந்த பிரகிருதி தான் காரணம். துக்க அஜ்ஞான மல தர்ம பிரகிருத்தே தேன சத்தமனஹா அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு புராணம் சொல்லுது. இந்த மூன்று விஷயங்கள், ஒன்று துக்கம், இன்னொன்று அஜ்ஞானம், இன்னொன்று மாசுக்கள், மனசு இருக்கக்கூடிய மாசு, இது மூன்றும் காரணம் என்னது, பிரகிருதி சம்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பிரகிருதி சம்பந்தம் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது, நம்முடைய ஞானமானது கவரப்பட்ட நிலையில் ஏற்படுது. அந்த ஞானமானதை எப்ப நம்ம அந்த ஞானத்தினுடைய கவர்ச்சியை வந்து எப்ப நம்ம விளக்கிடுறோமோ, எப்ப நம்முடைய உண்மையான அடையாளம் தெரிய ஆரம்பிக்குதோ அந்த க்ஷணம் என்ன ஆகுது, நம்முடைய துக்கம் நம்முடைய அறியாமை நம்முடைய அழுக்குகள் எல்லாம் ஒரு க்ஷணத்தில் நம்மளை விட்டு போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா பிரசாதே சர்வ துக்கானாம், பிரசாதம் தான், பிரசாதம் இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான துக்கத்துல இருந்து ஒருவன் வெளில வர முடியும்னு சொல்லி சொல்றான். இது ரொம்ப எளிமையான விஷயம் இல்லையா. ஈவன் நம்ம பக்தி வாழ்க்கையிலையும் எது இருக்கோ இல்லையோ பிரசாதம் இருந்தா எல்லாத்துக்கும் போயிடும். அதான் நம்ம இந்த பொதுவா இந்த ஸ்லோகத்தை அப்படிதான் பக்தர்களை பார்ப்பாங்க, பிரசாதே சர்வ துக்கானாம், பிரசாதம் சாப்பிட்டோம் எல்லாத்துக்கும் போயிருப்பா. உண்மைதானே, சில பிரபார் அப்படிதான் பண்ணார், வெறும் ஒரு வந்து வார்த்தையில பேசிட்டு இருக்கல, என்ன பண்ணா நிறைய பிரசாதம் சமைச்சு போட்டுட்டு இருந்தார். சோ இஸ்கான் அப்படின்னாவே நிறைய பிரசாதம் கொடுக்கறது தான், இதுக்கு பேரே வந்து குக்கிங் ரிலீஜியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நிறைய பிரசாதம் சமைச்சு 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 வரவங்க எல்லாத்துக்கும் போட்டு போட்டு எல்லாம் ஃபுல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு எல்லாம் படுத்து உண்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளில போகணும், இதை அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணமே வராது, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. கோயிலேருந்து வெளில போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்க, பிரசாத் சாப்பிட்டு கம்முன்னு தங்கிப்பாங்க. இந்த பிரசாதத்துக்காக திரும்பி வருவாங்க, வெளில போனாங்க கூட என்ன பண்ணுவாங்க, திரும்பி வருவாங்க, பிரசாதம் நல்லா இருக்கும்டான்னு சொல்லி திரும்பி வருவாங்க. ஸோ அப்படி இந்த பிரசாதம் அப்படிங்கிறது பகவானுடைய கருணை அப்படின்னு என்ன பண்ணுது, எல்லாத்தையும் குடிச்சு 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 உள்ள பொருட்டு தான் வந்து இங்க சொல்றாரு, பிரசாதே சர்வ துக்கானாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன அப்படின்னா பகவானுடைய கருணை அப்படிங்கிறது. ஸோ பகவானுடைய கருணை எப்ப கிடைக்கும் அப்படின்னா பக்தர்களுடைய கருணை கிடைக்கும் போது பகவானுடைய கருணை கிடைக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணும் இல்லையா, பகவான் எல்லாத்துக்கும் கருணையை காட்டிட முடியாது இல்லையா, எல்லாத்துக்கும் கருணையை காட்டாருன்னா சோம்பேறிகளுக்கு கருணையை காட்டுறதா மாறி போயிடும். அப்போ பகவானுடைய சமத்துவம் அப்படிங்கிறது இருக்காது. எதுக்காக நான் கருணையை காட்டுறேன், பக்தன் சொன்னா நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்தர்கள் மேல போட்டு போயிடுவாரே தவிர தான் வந்து கருணையை காட்டுறதுல பாரபட்சம் பார்க்கறேன்னு சொல்லி சொல்ல மாட்டான். ஸோ அப்படி பக்தர்களுடைய சங்கத்தினால என்ன பண்ண முடியும், ஒருவன் பகவானுடைய கருணையை பெற்று எல்லா விதமான துக்கத்திலிருந்து அவன் வெளில வரணும். துக்கம் அப்படிங்கிறது இங்க மூன்று விதமான துக்கங்கள் அப்படின்னு சில பிரபா சொல்றார், அத்தியாத்மிக அதிதெய்வீக அதிபௌதிக அப்படின்ற மூன்று விதமான துக்கங்கள், 4 விதமான பாப்பங்கள் இருக்கு, 3 விதமான துக்கங்கள் இருக்கு, 2 விதமான கவலைகள் இருக்கு. எல்லாமே என்ன, 4 விதமான பாப்பங்கள்லாம் கூட்ட பீஜ பிராரப்த அப்ராரப்த அப்படின்ற 4 விதமான பாப்பங்கள் இருந்து வெளில வர 3 விதமான துக்கங்கள் அப்படின்னா அத்தியாத்ம அதிதெய்விக அதிபௌதிக அப்படின்ற 3 விதமான துக்கங்கள் இருந்து வெளில வரா, 2 வகையான பிரச்சனைகள் அப்படின்னா ஏங்கிறது புலம்புறது அப்படின்னு 2 விதமான பிரச்சனைகள். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம 2 பிரச்சனை தான் இருக்கு, இல்லாத விஷயத்தை நினைச்சு ஏங்கிட்டு இருக்கும், போன விஷயத்தை நினைச்சு புலம்பிட்டு இருக்கும், இது ரெண்டையும் அவன் என்ன பண்றான், இது இதுலயும் வெளில வரான்னு சொல்லி சொல்றான். அதுக்கெல்லாம் காரணம் என்னது,
உன்னே ஒன்றுதான் பிரசாதம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தால் போதும், எல்லாத்துலேருந்து வெளில வர முடியும். எஸ் எ பிரசாதா பகவத் பிரசாதா எஸ் எ அப்பிரசாதா நகதிக்கு தோப்பி, யார் ஒருத்தனுக்கு பக்தனுடைய பிரசாதம் பக்தனுடைய கருணை அப்படி கிடைச்சிருதோ அவனுக்கு பகவானுடைய கருணை ரொம்ப எளிமையா கிடைச்சிடும். ஒருத்தனுக்கு பக்தனுடைய கருணை கிடைக்கல அப்படின்னா அவனுக்கு வேற கதியே கிடையாது பகவானுடைய கருணை பெறதுக்கு அப்படின்னு சொல்றார். அதனால இந்த இயக்கம் அப்படிங்கிறது பக்தர்களுடைய சங்கத்தை ஏற்படுத்தி அந்த பக்தர்களுக்கு சேவை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அந்த பக்தருடைய கருணையை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பையும் குறிப்பாக பிரசாதம் சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நம்மளுக்கு இந்த இஸ்கான் அரசு இயக்கம் செஞ்சு கொடுக்குது. ஆனா ஆன்லைன்ல நம்மளால பிரசாதம் சாப்பிட முடியல, பிரசாதத்தை கொடுக்க முடியல. உங்க வீட்டுல என்ன பண்ணுங்க, தினசரி நல்லபடியா பிரசாதம் சமைச்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு பிரசாதம் சாப்பிடணும். இந்த பிரசாதம் சாப்பிட்டாவே போதும், நம்மளுடைய புலன்கள் எப்ப தூய்மை அடையுதோ அப்ப நம்ம எதை சாப்பிட்றோமோ அதுதான் நம்மளுடைய புத்தி யோசிக்க ஆரம்பிக்கும். எது புத்தி யோசிக்குதோ அதான் நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கும். எதை செயல்படுத்துறோமோ அதன் மூலியமா நம்முடைய கர்ம பந்தனம் அப்படிங்கிறது உடைய ஆரம்பிக்கும். நம்ம தான் கிருஷ்ணர் சொல்லிட்டு இருக்காரு, எப்படி நம்ம செயல்படுறோமோ அதன் மூலியமாக நம்ம கர்மபந்தம் போகும் அப்படின்னா கிருஷ்ணர் இந்த ரெண்டாம் அத்தியாயத்தை ஆரம்பிச்சார். ஞாபகம் நினைக்கிறேன், கர்மண்யேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சார மா கர்ம ஃபலஹேதுர்போர் மாதே சங்கோஸ்து கர்மணி ஏஷதே வித்யதே சாங்கே புத்தியோக இமம் ஷுணு புத்தியாத் யுக்தயா பார்த்த கர்மபந்தம் பிரஹசியசி அப்படின்னு சொல்லிட்டு புத்தியோட செய்யக்கூடிய கர்மத்தினால கர்மபந்தம் அப்படின்னு உடைக்கப்படும் அப்படின்னு சொல்றார். முதற்கு நம்ம செய்ய வேண்டியது நீ பேசின விஷயங்கள் தான், மறுபடியும் நம்ம நாளைக்கு மற்ற ஸ்லோகங்களை பார்க்கலாம். ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய் ஸ்ரீ கமலாதி கி.